நிறைவு வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிர் இந்த இன்னுயிர் இந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி மொழியாகி எங்கள் மூச்சாகி மொழி சூடும் எம் தமிழ் மீது உறுதி மொழி சூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி அம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி திரிமொழி துயிகின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம் இனிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழ் தமிழால் இணைந்து
வானிலை அறிக்கையில் கூட அந்த இணையதளத்தில் வந்து இந்திய திணிச்சல் தமிழுக்கு நிகராக இந்திய திணிச்சல் தொடர்ச்சியாக இந்திய திணிப்பு நடக்குது. அதை பற்றி இன்னைக்கு நடந்திருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் திணிப்புன்னு நினைக்கிறோம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அதை விரும்பி செய்கிறாங்க, இப்போ அது கட்டாயமாக செய்கிறாங்க. அது வந்து அவங்க ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் அதை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, எங்கே போய் நிற்கும்னு. இப்போ புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணுறது காரணம் தான், தாங்கள் வாழ்கிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதமே பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயற்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறிப்போவதை எவராலும் தடுக்க முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல மொழிகளை தேசிய இனங்கள் வாழுகிற தேசங்களை கொண்ட நாடுகளை கொண்ட ஒன்றியம் தான். இது ஒரே நாடு ஒரே ரேஷன் நாடு ஒரே தேர்தல் ஒரே வரிங்கிறதெல்லாம் எங்கே போய் நிற்கும்னு இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியும். சகிப்புத்தன்மைக்கும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, அளவு உண்டு, அதுதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இந்திய இதை விட சின்ன நாடு பிரான்ஸ் போன்ற சிங்கப்பூர் போன்ற மலேசியா போன்ற நாடுகள் ஏன் இலங்கை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா பல மொழிகள் வந்து ஆட்சி மொழி அதிகார மொழியாக இருக்குது. இப்போ சுவிஸ்லாம் பல மொழிகள் இவ்வளோ பெரிய நாடு 22 மொழிகளை ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக கொண்டிருப்பது என்ன பிரச்சனை? ஓ நாட்டில் உனக்கு உனக்கு இந்தி தாய்மொழினா என் தாய்மொழி என்னாச்சு? 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தினா நாங்கள் 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த பூர்வீக மக்கள். இந்த நிலப்பரப்பே என்னது தானே அண்ணன் அம்பேத்கர் சொல்றார். அவர் எழுதிய அரசியல் சாசனத்தை நீங்கள் ஏற்கிறதா இருந்தால் அவருடைய இந்த கருத்தை நீங்கள் மறுக்காமல் ஏற்கத்தான். அப்படி வாழ்ந்த எங்களுடைய மொழியை நீங்கள் புறந்தள்ளது யார்? 1800 ஆண்டுகள் ஆயிடுச்சு கன்னடம் உருவாய், 1600 ஆண்டுகள் ஆயிடுச்சு தெலுங்கு உருவாய். நாங்கள் அதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு பேசல நீ 400 ஆண்டுகளே தொடலை இந்த மொழி இந்தி படி இந்தி படி இந்தியப்படி அதான் இந்தியாவினுடைய தேசிய மொழி அப்படின்னா அது தேசிய மொழி. நாங்கள் அது வந்து நேஷனல் லாங்குவேஜ், நாங்கள்லாம் ரீஜனல் லாங்குவேஜ். இது கோவருமா இருக்கு. உங்கள் அம்மா அழகானவன் சொல்லு உன் வீட்டில் வச்சுக்க, எங்கள் அம்மா அழகானவன் என் வீட்டில், நீ எங்கள் அம்மா அசிங்கமானவன் கேவலமானவன் சொல்ல உனக்கான உரிமை தகுதியும் கொடுத்தவையாவே. இந்தி தாய்மொழி, அதை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்ல ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அது வந்து அது மொழின்னு வச்சுக்கிறது ஏற்படுத்தியா, அது வந்து தேவையற்ற சிக்கல். இங்கே சகித்து கொண்டு போகிறவர்கள் எல்லாருமே ஊழல்வாதிகளாக லஞ்சம் பெற்றவர்களாக பயப்படுறதுனால இது நடக்கும். ஒரு நேர்மையாளன் துணிஞ்சு வரும்போது இதெல்லாம் இப்போ நான் முதலமைச்சர்னா இப்படி எழுதிடுவாங்களே. தமிழ்நாட்டில் வந்து இந்திய தள்ளி வங்கிகளில் சில சமயம் அந்த பணம் எடுக்கிற ஏடிஎம்லாம் இந்தி இங்கிலீஷ் தான் எப்படி சாதாரண பாமர மக்கள் என்ன படிச்சு என்ன சொல்லி வங்கியில் கணக்கு போட போனால் பணம் போட போனால் ஹிந்தி இங்கிலீஷில் தான் இருக்கு. அப்போது இது திட்டமிட்டு நடக்குது, எதிர்பாராது நடக்கலாது. ஏன்னா முன்னாடி ஹிந்தியை திணிச்சாங்க நம்ம சண்டை போட்டோம், இப்போ ஹிந்திக்காரனே திணிக்கிறாங்க. எங்கள் தமிழ் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் வந்து 1.5 கோடி பேர் வந்துட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஹிந்தி கற்றுக்குங்கிறாங்க நம்ம. ஆனால் நாம் வட இந்தியாவுக்கு வரும்போது வேலைன்னா இந்தியை கற்றுக்கிட்டு வாங்கங்கிறாங்க. நம்மக்கிட்ட வேலைக்கு வரும்போது தமிழை கற்றுக்கிட்டு வர மாட்டாங்களா? செயல்பாடுகள் இல்லை, முன்பெல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து கவனிக்கிறோம் இந்த ஆட்சி, அந்த ஆளுநர்களுடைய அதிகாரம் எவ்வளவு, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது. அப்பப்போ சட்டசபையில் ஆளுநர் உரை எப்போ வந்து படிப்பாங்க, யாராவது பதவி பிரமாணம் எடுத்துக்கணும்னு எடுத்து வைப்பாங்க, சின்ன சின்ன அரசு நிகழ்வுகள் அங்கங்கே வந்து பங்கேற்பாங்க, அவ்வளோதான். இவர்கள் வந்த பிறகு அது ஒரு உளவு நிறுவனம் மாதிரி ஆக்கி இந்த மாநிலம் என்னென்ன செய்து என்னென்ன நகர்வு எல்லாத்தையும் எடுத்து மத்திய இந்திய ஒன்றிய அரசு சொல்கிற வேலையை செய்வாங்க. அது பன்வாரிலால் வந்தார் எல்லாம் ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்கிறேன். அது மாதிரி இப்போ இருந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து இருக்கிற ஆளுநர்கள் அதிகப்படியாக அவர்கள் அதிகார எல்லையை மீறி இயங்குவதாக தெரியுது பார்க்குறோம். அதனால தான் நீங்கள் இங்கிருந்த கிரண்பேடி என்ன பண்ணாங்க, இயங்கவே விடலை நாராயணசாமி, வேலை செய்ய விடலைல்ல. அப்போ அது அதனால தான் அது தெரியுது, அத்துமீறுறாங்க அதிகப்படியாக அவங்க அதிகாரத்தை மீறி செயல்படுறாங்கன்னு தெரிகிறதுனால அந்த குற்றச்சாட்டு வருது.